லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிக் பாஸ் ஹவுஸ்க்குள்ள என்ட்ரியை கொடுத்திருக்க மோகன் வைத்யா பத்தி ஒரு சில சுவாரஸ்யமான விஷயங்கள். இவர் ஒரு மேடை பாடகர், நடிகர், நடன இயக்குனர், இசையமைப்பாளர், சமையல் கலையில் நலன், அஞ்சாறு துறைகள்ல அதகலம் பண்ணுவாரு. இவரோட மனைவி ஒரு மாற்றுத்திறனாளி, இவரோட மகனும் ஒரு மாற்றுத்திறனாளி தான். இளையராஜா, ஏஆர் ரஹ்மான், பல இசையமைப்பாளர்களுக்கு வீணை இசை கலைஞரா இருக்கிற ராஜேஷ் வைத்யா இவரோட பிரதர். இப்ப இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சாய் சிஷ்யா அப்படின்ற ஒரு இசை பள்ளிய நடத்திட்டு வராங்க. இசையில இவ்ளோ சாதிச்சிருக்க மோகன் வைத்யாக்கு 4 வயசு வரைக்கும் பேச்சு வராம இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு சில தெய்வங்களோட வேண்டுதலுக்கு அப்புறமா தான் இவருக்கு குரலே வந்துச்சான். அதுவும் பெண் குரல் அப்படின்னு சொன்னா நம்ப முடியுதா? அதுலயும் இவரோட வாய்ஸ் யாரோட வாய்ஸோட ஒத்து போகும்னா வாணி ஜெயராமோட வாய்ஸோட ஒத்து போகுமா? இதுக்காக அவர் ஃபீல் பண்ணாம அந்த குரலை வச்சு பல கச்சேரிகள்ல பாடியிருக்காரு. அண்ட் இந்த குரலை கடவுள் கொடுத்த வரமா நம்பி வாழ்ந்துட்டு வராரு. 4-5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தனியார் தொலைக்காட்சியில இசை போட்டி நிகழ்ச்சி ஒண்ண நடத்தி பல்வேறு திறமைசாலிகளை வெளிக்கொண்டு வந்திருக்காரு. இவருக்கு ஏன் இசை மேல இவ்ளோ ஆர்வம் அப்படின்றதுக்கு காரணம் என்னன்னா, இவரோட அப்பா கணம் வைத்தியநாதன். அது மட்டும் இல்ல, இவர் நல்லாவும் பாடுவாரு. இவங்களோட அம்மா ஆல் இண்டியா ரேடியோல இசை நிகழ்ச்சி தொகுப்பாளரா 1970களில் ஒர்க் பண்ணிருக்காங்க. அண்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, மோகன் வைத்யாவோட அப்பா ஒரு நிகழ்ச்சிக்காக ரஷ்யாவுக்கு டூர் போயிருக்காரு. அப்போ அவரோட லுக்க வச்சு ரவீந்திரநாத் தாகூர்னு எல்லாருமே நினைச்சு பல பேரு அவரோட கால்ல விழுந்தாங்களாம். இந்த விஷயத்த எப்ப கேட்டாலும் மோகன் வைத்யா பல இடங்கள்ல குறிப்பிட்டிருக்காரு. இவர் ஒரு இசையமைப்பாளர், பாடகர் அப்படின்ற விஷயத்த சொல்லியாச்சு. இவர் ஒரு நடிகர் அப்படின்றதுக்கு சேது, அன்னியன்னு ஒரு சில படங்கள்ல கண்டிப்பா சொல்லலாங்க. சேது படத்துல அபிதாவோட முறை பையனா நடிச்சிருப்பாரு, அன்னியன்ல சதாவுக்கு அப்பாவா நடிச்சிருப்பாரு. மோகன் வைத்யாவுக்கு மியூசிக் எவ்வளவு இம்பார்ட்டனோ அதே அளவுக்கு தாங்க சமையலும். நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து என் கூட இருக்கிற விஷயம் எதுனா, அது சமையல்னு கண்ணை மூடிட்டு சொல்லுவேன். அது மட்டும் இல்ல, நான் சமைக்காத நாட்களை ஈஸியா விரல் விட்டு எண்ணிடலாம் அப்படின்னு பல இடங்கள்ல குறிப்பிட்டிருக்காரு. அந்த அளவுக்கு சமையல் அவரோட தினசரி வாழ்க்கையில தவிர்க்க முடியாத விஷயமாவே மாறிருக்கு. இதுக்கு பின்னாடியும் ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அது என்னன்னா, இவர் 7வது படிக்கும் போதே சமைக்க ஆரம்பிச்சிருக்காரு. அவங்க அம்மாவுக்கு முடியாத நாட்கள்ல பால் காய்ச்சறது, டிகாஷன் போடுறதுன்னு சின்ன சின்ன வேலைகளோட ஆரம்பிச்சு காலேஜ் போகும்போது ஒரு ஃபுல் சமையல சமைக்கிற அளவுக்கு ரொம்பவே கை தேர்ந்தவரா மாறியிருக்காரு. துவரம் பருப்புல மஞ்சத்தூளும் ஒரு சொட்டு எண்ணெயும் விட்டு 4 டம்ளர் தண்ணி விட்டு குக்கர்ல வெயின்னு வெளியில இருந்துட்டே அம்மா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. அவங்க சொல்ற மாதிரியே நான் எல்லாத்தையும் செய்வேன். அதுதான் எனக்கு பெரிய அனுபவமா இப்ப அமைஞ்சிச்சு அப்படின்னு பல இடங்கள்ல அவரே சொல்லிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்ல, எனக்கு எந்த அளவுக்கு பாட்டும் நடனமும் பிடிக்குமோ அதே அளவுக்கு சமையலும் பிடிக்கும். குறிப்பா பாத்தீங்கன்னா, எங்க வீட்டுல இருக்க என்னோட அண்ணன் தம்பி யாருக்குமே சமையல்ல ஆர்வம் கிடையாது. இப்பவும் இவங்க வீட்டுக்கெல்லாம் போனா சமையலறை என்னோட கண்ட்ரோலுக்கு வந்துடும். அங்க நான் தங்கியிருக்க 1 வாரமோ 10 நாளோ விதவிதமா சமைச்சு எல்லாரையும் அசத்திடுவேன் அப்படின்னு சொல்றாரு. அண்ட் அது மட்டும் இல்ல, மோகன் வைத்யா கிட்ட ஒரு யூனிக்கான விஷயம் இருக்கு. அது என்னன்னா, சமைக்கும் போது பாட்டு கேட்டுட்டும் பாடிக்கிட்டும் சமைப்பாராம். அந்த அனுபவம் ரொம்பவே அலாதியானதுன்னு அப்பப்ப சொல்லுவாரு. அண்ட் இவ்வளவு நேரம் மோகன் வைத்யா மோகன் வைத்யான்னு சொல்லிட்டு இருக்கோமே, அவரோட நிஜ பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா சிதம்பர சர்மாவா. எது எப்படியோங்க, பிக் பாஸ் ஹவுஸ்குள்ள இருக்க கண்டெஸ்டன்ஸ்க்கு வயிறார சாப்பாடு போடக்கூடியவர் தாங்க இவரு. சோ மோகன் வைத்யாவோட தெரிஞ்ச பல முகங்களை நம்ம பாத்திருக்கோம். கண்டிப்பா அவருக்குன்னு ஒரு தெரியாத முகம் இருக்கும். அதை நம்ம பிக் பாஸ் ஹவுஸ்குள்ள பாக்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறோம். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான பிக் பாஸ் பத்தின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க ஆதன் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.